அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் கட்சியின், அதாவது அண்ணா திமுகவின் சின்னம் இரட்டை இலை. இதனுடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. தேர்தலில் இந்த இரட்டை இலை சின்னத்தின் ஆதிக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முக்கியமாக கிராமப்புறங்களில், அதுவும் பெரும்பாலும் அந்த காலத்தில் படித்த பெண்கள் குறைவு, படிக்காத பெண்கள் தான் அதிகம். இது நான் சொல்கிறது 1972 வாக்கில் சொல்கிறேன். படித்தவ ஆண்களின் குறைவு, படிக்காத பெண்கள் சுத்தமாக கிராமப்புறத்தில் படிக்கவே மாட்டாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு தனி செல்வாக்கு, அதுவும் எம்ஜிஆருடைய இரட்டை இலை சின்னத்துக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ செல்வாக்கு பெண்கள் மத்தியில். அதை பற்றி பார்க்கலாம். 1972 எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து அந்த இரட்டை இலை சின்னம் எப்போ எம்ஜிஆர் கட்சிக்கு சின்னமாக வந்துச்சுன்னா 1973 திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இடைத்தேர்தல் வருது. அப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ஒன்று இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அங்கே நடந்த ஒரு சம்பவம், பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சி எதுனா கலைஞர் கருணாநிதி தலைமையில் திமுக நிற்கிது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக கட்சியும் எலெக்ஷன் நிற்கிது. ஸ்தாபன காங்கிரஸும் நிற்கிது. யாருன்னா காமராஜர் தலைமையில் ஒரு காங்கிரஸ். காமராஜர் அப்போ இந்திரா காங்கிரஸில் இல்லை, அதுக்கு பேர் ஸ்தாபன காங்கிரஸ். அடுத்து இன்னொரு காங்கிரஸ் இருக்குது, இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ் இருக்குது, அதுக்கு பேர் இந்திரா காங்கிரஸ்னு பேர். இப்படி 2-3 கட்சி பெரிய கட்சியாக நிற்கிது. அன்றைக்கி திமுக தான் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா இந்திரா காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. ஆனால் எலெக்ஷன் என்ன முடிவுகள் எல்லாம் தலைகீழாக இருக்குது எப்படின்னு பார்க்கலாம். அந்த எலெக்ஷனை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கட்சி தான் ரெட்டலேஷனம் கிட்டத்தட்ட 200,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஜெயிச்சிருச்சு. திமுகவும் இந்திரா காங்கிரஸும் டெபாசிட் போயிடுச்சுன்னு வேற சொல்கிறாங்க. இந்திரா காங்கிரஸ் மட்டும் ஏதோ டெபாசிட் வாங்குச்சு, ஆனால் ஓட்டில் ரொம்ப குறைவு. 200,000 ஓட்டு அதிகம்னா அது பெரிய விஷயமா 1973. சரி, அப்போ நடந்த ஒரு சில சுவையான சம்பவம் பார்ப்போம். பூத் ஸ்லிப்பு கொடுப்பாங்க கட்சிக்காரங்க. அந்தந்த ஊரில் பூத் ஸ்லிப் தரது வழக்கம். அது எம்ஜிஆர் கட்சிக்காரங்க பூத் ஸ்லிப் தரும்போது வெத்தலை, 2 வெத்தலை தருவாங்க. இது வழக்கமாக கிராமப்புறத்தில் வெத்தலை பாக்கு போடுற வழக்கம். ஆனால் இவங்க தரக்கூடிய வெற்றி இலையினுடைய உள்நோக்கம் என்னென்னா இரட்டை இலை, 2 வெத்தலை தராங்க. 2 வெத்தலைன்னு அர்த்தம் என்ன, இரட்டை இலையை குறிக்கும். இதுக்கு திமுக கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் ரொம்ப கடுமையாக இருக்காங்க. ஏன்னா வெத்தலை தரது, வெத்தலையை தொட்டாலே நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ணதுக்கு சமம், மக்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், திமுக மூணு கட்சியுமே ஃபைட் பண்ணுறாங்க. நீங்கள் வெத்தலையே தரக்கூடாது. அன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஆளுங்கட்சி இந்திரா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்திரா காங்கிரஸ் எம்பி வேட்பாளர் யாருன்னா சீமைச்சாமி, அந்த சமயத்தில் நிலைக்கோட்டை அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. அப்போ தேர்தல் அதிகாரி, அந்த ஏரியா உதவி தேர்தல் அதிகாரியை இருந்தவர் வருவாய்த்துறை அதிகாரி. அவரை கண்டக்ட் பண்ண எப்படின்னா போலீஸு ஒயர்லெஸ்ஸு வச்சுருப்பாங்க, ஒயர்லெஸ் ஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது மூலமாக பேசுகிறார். மதுரை கலெக்டராக சீதாராம் தாஸ் இருக்கிறார், அவரோடையும் பேசுகிறாரு. வெத்தலை தராங்க, இது அனுமதிக்கலாமா அனுமதிக்கக்கூடாதா தடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். தடுத்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு கலெக்டர் சீதாராம் தாஸ். இது பிரச்சனை வரை, ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அணி, திமுகவை மீறி ஒரு கலெக்டர் செயல்பட்டால் கலெக்டருடைய பதவி தூக்கி அடிக்கப்படும், உப்பு சப்பிடாத பதவிக்கு போய் உட்கார வச்சுருவாங்க. அதெல்லாம் கலெக்டரும் பயப்படுவான். சரி நிறுத்துங்க, வெத்தலை தரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறோம். அப்புறம் ஓட்டுச்சாவடி அந்த மாதிரி தான் வெற்றிலை விநியோகம் பண்ணுறாங்க. வெத்தலை போடுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிராம மக்களிடம்.
படிக்காதவங்கள் அதிகமாக இருந்தாங்க, படிக்காதவங்க எல்லாருமே வெத்தலை போட பழக்கம் வந்துச்சு. அதான் எல்லார்கிட்டையுமே வெத்தலை இருக்குது. ஓட்டு போடக்கூடியவங்க கூட கையில் வெத்தலை பாக்கு வெத்தலை வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இது தவறானது, தேர்தல் நடைமுறைக்கு விரோதமானதுன்னு திமுகவும் காங்கிரஸும் குரல் தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வெத்தலை அலோவ் பண்ணல, வெத்தலையும் கொடுக்குறதையும் ஏடிஎம்கே கட்சிகள் நிறுத்திட்டாங்க. பூத்துக்குள்ளே வெத்தலை கொண்டு போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாச்சு, இப்போ யாரும் கொண்டு போகல. ஆனால் பெண்கள் இருக்கிறாங்களே, பெண்கள் தலையில் நொச்சியில் வச்சுட்டு போகிறது எப்பயுமே நார்மலாக வச்சுட்டு போகிறது வழக்கம். எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக மக்கள் தலையில் பூ வைக்கிறதுக்கு பதிலாக நொச்சி தலையை வைப்பாங்க. அதில் ரெண்டு நொச்சி தலையை வைக்கிறாங்க. இதுவும் ரெட்டலையை மறைமுகமாக குறிப்பது. இதையும் அதை பாருங்கள், ஓட்டு போடுறதுக்கு வரிசையாக பெண்கள் நிற்கிறாங்க. அவங்க கொண்டை சில இலசுகள் ஜடை போட்டிருப்பாங்க. அந்த ஜடையிலையும் கொண்டையிலையும் இரட்டை நொச்சி இலை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் சீமை சாமி காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் சீமை சாமி அவர் மறுபடியும் கலெக்டர் சீதாராம் தாஸை தொடர்பு கொண்டு, இப்படியெல்லாம் நடக்குதுங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு அபாயம் ஏற்பட்டு விடும், இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் உத்தரவு போடுறார் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துபவர்கள்ட்டெல்லாம். அதனால் கொஞ்சம் அந்த பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. வெற்றிலை விநியோகம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டது, ஆனால் நொச்சியிலை விநியோகத்தை தடுத்து நிறுத்த முடியல. இது வழக்கமாக கொண்டையில் வச்சுக்கிறது தானே வழக்கம் அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. அது பெண்கள் விஷயத்தில் கடுமையாக நடந்துக்க முடியாது இல்லையா, அதில் பெரிய எம்ஜிஆர் போச்சு. பெண்கள் எப்போவுமே எம்ஜிஆர் வெறியர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படிங்கிறத விட எம்ஜிஆர் வெறியர்கள். 100க்கு 90 பெண்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவாளர்கள் அப்படி தான் இன்றைக்கி ஒரு சர்வே சொல்லும். எம்ஜிஆர் வெற்றிக்கு பெண்கள் தான் காரணம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நொச்சியிலேயே அகற்ற முடியல. தேர்தல் கமிஷனரால் ஒன்றும் பண்ண முடியல. அன்றைக்கி தேர்தல் கமிஷனராக இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒன்றும் பண்ண முடியல. மதுரை கலெக்டர் சீதாராம் தாஸ் அவராலே ஒன்றும் பண்ண முடியல. இப்படி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் கட்சி வேட்பாளர் மாயத்தேவர் 2 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்று திமுகவுக்கு, அதாவது கலைஞர் கருணாநிதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். திமுக அந்த தேர்தலில் அப்போ யார் நிற்கிறாருன்னா பொன் முத்துராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். டெபாசிட் போயிடுச்சு. இது மிகப்பெரிய அவமானம் திமுகவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் எம்ஜிஆருடைய செல்வாக்கு வளர வளர கடைசியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிட்டார். எம்ஜிஆர் செல்வாக்கை யாராலையும், அதாவது கலைஞரால் தடுத்து நிறுத்தவே முடியல. இது எம்ஜிஆருடைய சாதனை. அது மக்கள் செல்வாக்கு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காரியத்தை எம்ஜிஆர் ரொம்ப திறமையாக கையாண்டாருங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று நல்ல நேரம் காலம் அப்படிம்பாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் உதவி பண்ணக்கூடியவரும் கூட, சினிமாவில் சம்பாதிச்சு நிறைய வருமானம் அவர் கிடைச்சது. அந்த வருமானத்தை மக்களுக்காக ஏழைகளுக்காக கொஞ்சம் உதவி பண்ணாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம்.